டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம சிவராத்திரி அன்னைக்கு நான் சொல்கிற பொருளை மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். அதுக்காண்டி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். சிவராத்திரி இப்போ 18ஆம் தேதி பிப்ரவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வந்து வருது. சிவராத்திரி மட்டும் இல்லை, அந்த தேதி வந்து சனி பிரதோஷமும் வந்து சேர்ந்து வருது. ரொம்ப அற்புதமான நாள். அந்த நாளில் நான் சொல்கிற பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கி பாருங்கள், உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். மகா சிவராத்திரி அன்னைக்கு மஞ்சள் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கி வரணும். இதனால் வெயிலில் வந்து விரைவில் சுப நிகழ்ச்சிகள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நடைபெறும். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒற்றுமை கூட வந்து பலப்படும். சிவராத்திரி அன்னைக்கு வந்து உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வந்து வாங்கி வந்து தர்றது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, சிவபெருமானுக்கு வந்து விபூதி வந்து வாங்கி வந்து கொடுக்கணும். இந்த விபூதியை வந்து வச்சு கடவுளுக்கு வந்து அபிஷேகம் வந்து செய்வாங்க. இதனால் கடவுளின் அருள் வந்து முழுமையாக வந்து கிடைக்கும். வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் வந்து பெருகும் இந்த விபூதி வந்து நீங்கள் தரும்போது. அது மட்டும் இல்லை, ஒரு தாம்பூலம் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த விபூதியை முழுவதும் வந்து நல்லா பரப்பிட்டு அந்த விபூதியை மீது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணீர் ஊற்றி அதில் வந்து வில்வம், துளசி, கற்பூரம், ஏலக்காயெலாம் வந்து சேர்த்து தாம்பூலத்தின் வந்து ஒரு பக்கம் வந்து வச்சுருங்க. மறுபுறம் ஒரு அகல் விளக்கை வந்து எடுத்து அதில் 5 திரி வந்து போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். இல்லை என்றால் வந்து ஒரு 5 திரி போட்டு வந்து ஒரு முகமாக வந்து நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரிதான். அப்போது வந்து நீங்கள் 108 முறை வந்து ஓம் சிவாய நமஹ, ஓம் நம சிவாய. மறுபடியும் சொல்கிறேன், ஓம் சிவாய நமஹ, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமஹ, ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லணுங்க. இந்த சொல்லிட்டு நீங்கள் இந்த தீபம் இரவு முழுவதும் வந்து எரியணும். அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி வந்து தீபம் ஏற்றிட்டு இந்தது 108 வரையும் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வீட்டில் உள்ள கஷ்டங்கள் வந்து நீங்கும், தீராத கடனும் வந்து தீர்ந்துவிடும். இந்த மாதிரி வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லும்போது முடிஞ்சால் வந்து அன்னைக்கு கோயில் எல்லா கோயில்களும் வந்து இரவு நேரத்தில் வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்து திறந்துருக்கும். நீங்கள் போய் அபிஷேகம் வந்து காண்பது ரொம்ப ஒரு நல்ல சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.